தவ முனிவர்கள் ஆதிவாசிகள் இவங்கெல்லாம் மலையில ஒரு குகையை வடிவமைக்கணும் செய்யணும்போது இதனுடைய இலைகளை மைய அரைச்சி ஒரு பாறையில் அப்படியே இப்படி பூசி ரவுண்டாக விட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாரம் பொறுத்து அந்த பாறையில் இப்படி கை வச்சா மணல் மாதிரி உதிரும். பாறைகளை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து தமிழர்கள் வந்து கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே இந்த மாதிரி மூலிகை செடிகள் வச்சு தான் அந்த கற்களை எல்லாம் உருக்கியிருப்பாங்கன்றீங்களா? இப்படி உண்டு, அதாவது வந்து இதனுடைய இலைகளை கஷாயமாகவோ இல்லை கீரை மாதிரியாவோ சமைச்சு சாப்பிடும்போது வாத நோய்கள் முடக்குவாதம் எத்து வாதத்தில் எத்தனை வாத நோய்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அரும்பருந்து தான் முறி கொட்டி இல்லை முறி ஒட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆனால் தமிழில் தசை ஒட்டின்னு சொல்லுவோம். தசை ஒட்டின்னா அது பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறேன். போன பதிவில் ஐயாவுடைய மூலிகை பண்ணையில் இருக்கக்கூடிய மூலிகைகளை பற்றி நம்ம விரிவாக பார்த்துருப்போம். அந்த காணொலியின் தொடர்ச்சி தான் இந்த ஒரு பதிவும். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்க்ரீன்லையும் ஐ பட்டன்லையும் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஐயா, இது பேர் வந்து சித்தரத்தை, இஞ்சி குடும்பத்தை சார்ந்தது. இதுவும் வந்து சளி பிரச்சனையிலிருந்து ரத்தத்தில் இருக்கிற அணுக்கள், அதாவது கெட்ட அணுக்களை தூய்மைப்படுத்தக்கூடிய பணி, இது விரைவாக தூய்மைப்படுத்தக்கூடிய பணி செய்யக்கூடியது சித்தரத்தை. எப்படியா கீழே இஞ்சி மாதிரி வருவாங்க? இஞ்சி மாதிரியே தான், இஞ்சி மாதிரியே தான் அந்த கிழங்கு மூலமா உற்பத்தி பண்ணக்கூடியது. சரிங்க, இது வந்து கல்லூரிக்குன்னு சொல்லக்கூடியது, அதாவது கிட்னி கல்லை கரைக்கிறதுக்கு பயன்படுது. அந்த காலத்தில் தவ முனிவர்கள் ஆதிவாசிகள் இவங்கெல்லாம் மலையில் ஒரு குகையை வடிவமைக்கணும் செய்யணும்னும்போது இதனுடைய இலைகளை மைய அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி ஒரு பாறையில் அப்படியே இப்படி பூசி ரவுண்டாக விட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு வாரம் பொறுத்து அந்த பாறையில் இப்படி கை வச்சா மணல் மாதிரி உதிரும். அந்த கல்லையே கரைக்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. இதுக்கு தான் பேர் கல்லூரிக்கு. அந்த மாதிரி தான் ஆதிவாசிகளும் தவ முனிவர்களும் ரிஷிகளும் அந்த காலத்தில் காட்டில் குகையில் குகையை உற்பத்தி பண்ணாங்க. இப்போது கிட்னி கல் கரையிறதுக்கு இது வந்து அருமருந்தாக பயன்படுது கல்லூரிக்கு. ஐயா, பாறைகளை உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை வந்து தமிழர்கள் வந்து கையாண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது உண்மையிலே இந்த மாதிரி மூலிகை செடிகள் வச்சு தான் அந்த கற்களை எல்லாம் உருக்கியிருப்பாங்கன்றீங்களா? இப்படி உண்டு, அதாவது வந்து நவ பாஷாணங்கள் தயார் பண்ணக்கூடிய ரசவாதம்னுலாம் சொல்லக்கூடிய அந்த மாதிரியான மூலக்கூறுகள்னால கல்லையும் கரைக்கக்கூடிய சக்தி உண்டுங்க ஐயா. இப்போ சரியான ஆய்வுகள் இப்போ மேற்கொள்ளலன்னு சொல்லலாம், அப்படியே மேற்கொண்டு இருந்தாலும் அதை வந்து மூடி மறைக்கிறாங்க என்ன காரணத்தினாலும் தெரியவில்லை. ஆனால் நூல்களில் இருக்குது. இது ஒரு ஆதாரமாக நமக்கு இந்த மூலிகை செடி இருக்கான்றீங்களா? இருக்குது, போகர் 7000 என்ற புத்தகத்தில் இதை பற்றியெல்லாம் நிறைய இருக்குது. தழுத்தாழை, இதனுடைய பேர் தழுத்தாழை. வாத நோய்கள் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு மூலிகை. இதனுடைய இலைகளை கஷாயமாகவோ இல்லை கீரை மாதிரியாவோ சமைச்சு சாப்பிடும்போது வாத நோய்கள் முடக்குவாதம் எத்து வாதத்தில் எத்தனை வாத நோய்கள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அரும்பருந்து தான் தழுத்தாழை. ஐயா, இந்த மூலிகையினுடைய பேர் வந்து முறி கொட்டி இல்லை முறி ஒட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஆனால் தமிழில் தசை ஒட்டின்னு சொல்லுவோம். தசை ஒட்டின்னா அது பாருங்கள், இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன பரீட்சை வைக்கிறேன். இதனுடைய சார், அதாவது நீங்கள் வந்து மருத்துவ ரீதியாக சொல்லணும், இதனுடைய சாறு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? பீட்ரூட் கலரில் இருக்கையா? மருத்துவ ரீதியாக சொல்லுங்கள் பார்க்கலாம். ரத்தம் மாதிரி? இல்லை, கொஞ்சம் சரி. ஒரு ரோட்டில் போகிறோம், அடிப்பட்டுச்சு, சைக்கிளில் முட்டிட்டான் இல்லை டூ வீலரில் முட்டிட்டான், முதல் உதவியா? நூற்றுக்கு நூறு கரெக்டாக சொன்ன பாருங்க, டிஞ்சர். ஆமாம், இதுதான் வந்து டிஞ்சர் செடின்னு சொல்லுவாங்க. ஓ, டிஞ்சர் கெடாமல் இருக்கிறதுக்கு அதில் எரி சாராயம் கலக்கிறாங்க. அதனால் டிஞ்சர் நம்ம அடிப்பட்ட இடத்துல உடம்புல பட்ட உடனே எரியும்.
எரி சரியான ஆல்கஹால் யூஸ் ஆ ஆமாம். ஆனால் இது எரியாது, ஏன்னா இது இயற்கையாக இது பண்ணுது. அதாவது வந்து ஒரு அடிப்பட்டுச்சுனாக்கா இந்த மாதிரி இந்த தழைகளை கசக்கி அந்த இடத்துல வைக்கணும். இப்போ இந்த விரல் பகுதி ஒரு உதாரணத்துக்கு காமிக்கிறேன்னு வச்சுங்களேன், நான் பனங்காய் வெட்டுறேன், இங்கே கை வெட்டிக்குச்சு, சரி உடனே நான் என்ன பண்ணுறேன், இந்த தழையை இந்த மாதிரி கசக்கி அங்கே வைக்கிற. அதாவது வந்து இதனுடைய முதல் தன்மை என்ன தெரியுமா, ரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது. இப்போ பாருங்க வெளியில் வரமா பிளாக் பண்ண போஸ்ட்டு இல்லைங்களா, இந்த பாருங்க இப்போ இது இருக்கு, இதுதான் ரத்தம்னு வச்சுக்கிங்களேன், சரி சரி, இது வந்து அந்த ரத்தத்தை உறைய வைக்கக்கூடியது. இது பாருங்க ஆச்சுங்களா, இது என்ன பண்ண வெட்டுப்பட்டு தான் இந்த பக்கம் இந்த வர ரத்தத்தை இங்கே உறைய வச்சிரும், இந்த பக்கம் இந்த வர ரத்தத்தை இங்கே உறைய வச்சிரும். அப்படின் போது இந்த வெத்தி இடம் காலியாக இருக்கும் ஃப்ரீயாக. அதாவது ஈரப்பதங்கள் பட்டால் சீவு பிடிக்கும், ரத்தம் வந்துக்கினே இருக்கும். ஈரப்பதம் இல்லாமல் இருந்துச்சுனாக்கா இந்த ரத்தத்தை இது இங்கே உறைய வச்சிடும், இது இங்கே உறைய வச்சிடும், புண்ணு வந்து ஒரு ரெண்டு ஒரு நாளிலே ஆறிவிடும். வெட்டு காயங்களோ சிராய்ப்போ எதுவாக இருந்தாலும் ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கணும். ஐயா இப்போ டென்ஷனில் இது இருக்கான்றீங்களா, இது இந்த சாறு வந்து இதுதான், இது டிஞ்சர், இதில் இருந்து தான் அந்த டிஞ்சரே தயார் பண்ணிக்கிறாங்க, தயாரிக்கிறாங்க. சரி போகுது, ஆமாம் சரி. இது வந்து எரி சாராயம் கலக்கிறாங்க, சரி சார், எரி சாராயம் கலந்தாக்கா தான் அந்த கெடாமல் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் வளர்க்கும் போது இதே நம்ம டென்ச்சராக பயன்படுத்தலாம், ஆமாம் டென்ச்சராக பயன்படுத்திக்கலாம், அழகு செடிக்கு அழகு செடியாகவும் பயன்படுத்திக்கலாம். சரி நல்ல இது, இது ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க வேண்டிய, குழந்தைகள் இருக்கிற வீட்டில் இதெல்லாம் இருக்கணும். தெருவில் போய் விளையாடுறாங்க, கீழே விழுந்துருவாங்க, இதை காசிக்கு அப்படியே இப்படி ஒட்டி வச்சுட்டுனா அப்படியே ஒட்டிக்கும், ஆனால் தண்ணி படாமல் பார்த்துக்கணும்னாக்கா நல்லா க்ளீன் ஆகிடும். சரிங்க, முறிக்கொட்டி தமிழில் தசை ஒட்டி. சரிங்க, ஆமாம். கருமஞ்சள், அதாவது வந்து பெண்களுக்கு ஆரம்ப கால புற்றுநோய், அதாவது மார்பக புற்றுநோய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஆமாம், அந்த மாதிரியான இதுகளுக்கு இதை வந்து கருமஞ்சளை பாலில் வேக வச்சு சாப்பிட்டாங்கனாக்கா புற்றுநோய்களின் செல்களை அழிக்கக்கூடிய தன்மை கருமஞ்சளுக்கு உண்டு. இது வந்து பூனை மீசை சிறுநீரக செயலிழப்பு. சரி சரி, அதாவது இதனுடைய இலை இப்போ கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சு, இல்லை கிட்னியில் கல் உண்டாயிருக்கு, 4 mm 6 mm, அதாவது வந்து 8 mm அதிகம், ஆமாம், இந்த 2 mm 3 mm இருக்கிற கல்லுங்கள்லாம் கரைக்கணும் அப்படின்னும் போது இதனுடைய இலைகளை பறித்து பச்சையாகவும் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னாக்கா இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து ஜாவாட்டின்னு சொல்கிறாங்க. இதனுடைய இலைகளை பறித்து நேரில் காய வச்சு தூளாக்கி நாம் டிகேஷனுக்கு டீ தூள் எப்படி போடுறோமோ அதுமாரி இந்த இலைகளுடைய தூளை போட்டு அது வேணும்னா உனக்கு சுவை வேணா, நமக்கு சுவையே வேணா, இதையே சாப்பிட்லன்னா அப்படியே சாப்பிட்லாம். அப்படி இல்லை சுவை வேணும்னா லைட்டாக நாட்டு சர்க்கரையோ ஏதோ போட்டுக்கலாம். போட்டு சாப்பிட்டோம்னாக்கா சிறுநீரக செயலிழப்புலேருந்து கல் உருவாகுதுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரியான நோய்களுக்கு அருமருந்தாக திகழ்து பூனை மீசை. சரிங்க, இது வந்து குகைக்கிழங்குன்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது வந்து அரைரொட்டி மாவு, கிராம போகிறவங்கள அரைரொட்டி மாவு இருந்தால் ஒரு பாக்கெட்டு கொடுப்பான்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்து இது வந்து கிழங்கு வந்து முள்ளங்கி மாதிரி, அதாவது இந்த சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கிழங்கு மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஜான் நீட்ட அளவுக்கு கிழங்கு விடும், நிறைய கிழங்கு விடும், பச்சையாகவும் சாப்பிட்லாம். இது முறைப்படி சுத்தம் பண்ணணும் அப்படின்னாக்கா பாலில் வேக வச்சு அதை வந்து 3-4 முறை ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் மாவை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதா தான் அந்த மாதிரி. இது அரோட்டி மாவு, அரோட்டி மாவு. இது வந்து வெட்டிவேர், வெட்டிவேர்னால் விவசாயத்தில் மண் அரிப்பை தடுக்கக்கூடியது முதல் பாயிண்ட்டு. சரி, ரெண்டாவது வந்து இதனுடைய வேர்களை சுத்தப்படுத்தி நாம் வந்து குடிநீரில் வெயில் காலங்களில் போட்டு வச்சுருந்து அந்த தண்ணீர் அருந்தணும்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆற்றல் உண்டு. சரிங்க, அதே நேரத்தில் உடம்பை வந்து எனக்கு உஷ்ண உடம்பு, எனக்கு குளிர்ச்சியான உடம்புன்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான காலகட்டத்தில் உடல் நிலையை ஒரே சீராக வச்சுக்கிற தன்மை இதனுடைய வேருக்கு உண்டு. இது வந்து நாட்டு அத்தி, பெரிய மரமாக வரும் அதுங்களா, ஆமாம் பெரிய மரம். இதை நீங்கள் கேட்டிங்களே, இதனுடைய பேர் வந்து கிரந்தி நாயகம், அதாவது பட்டாசு காய் செடின்னு சொல்லுவோம். இதனுடைய காயை எடுத்து இப்படி இப்படி வச்சோம்னா அதை வெடிக்கக்கூடிய தன்மை உடையது, இதுக்கு தான் பேர் கிரந்தி நாயகன்னு சொல்லக்கூடியது. இது
இது நிறைய மருத்துவ குணங்கள் ஐயா, இதை உதாசீனவே படுத்தக்கூடாது. சரி சரி. இது வந்து சங்குப்பூ, பெண்களுக்கு இளம் பெண்களுக்கு அந்த கருத்தடை அது சம்மந்தப்பட்ட இதுங்களுக்கெல்லாம் உதவக்கூடியது சங்குப்பூ. இது வந்து புன்னை மரம். அதாவது ஒரு விவசாய நிலத்தில் ஒரு மரம் இருக்குதுனாக்கா அந்த இடத்துல தேனீக்கள் அதிகமாக இருந்தால் நம்மளுக்கு மகசூல் கூடுதலாக கிடைக்கும். அதாவது காய்கறி, பழங்கள், கீரை வகைகள் இந்த மாதிரியான இதுகளுக்கு இந்த மரங்கள், ஒரு விவசாய பணியில் ஒரு ரெண்டு மரங்கள் இருந்தால் எங்கே இருக்கிற தேன்களும் இந்த மரத்துக்கு வந்து கூடும். காரணம் என்ன, இதில் வர்ற பூக்களுடைய வாசமோ பூக்கள் நிறைய இருக்கும், வருஷம் ஃபுல்லாக பூக்கள் இருக்கும். அதனால் இது வந்து புன்னை மரம்னு சொல்லக்கூடியது. சரிங்க. மோதகம், இந்த செடியினுடைய பெயர் மோதகம். மோதகம் என்றால் கொழுக்கட்டை. அதாவது விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை படைப்பாங்க. அந்த கொழுக்கட்டை படைக்கணும்னா கொழுக்கட்டை செய்யறதுக்கு மூலக்காரணம் அரிசி மாவு. அரிசி மாவில் தான் கொழுக்கட்டை செய்ய முடியும். ஆனால் இந்த மோதகம்ன்ற இந்த இலையில் கொழுக்கட்டை செய்யணும். அதாவது வந்து இந்த இலைகளை அப்படியே பறித்து மிக்சிலேயோ எதுலையோ போட்டு தூள் பண்ணோம்னாக்கா களி மாதிரியான ஒரு பக்குவம் வரும். அந்த களிமா, அதாவது தண்ணி விடாமல் மிக்சியில் போட்டு அடித்தா களி மாதிரியான ஒரு பேஸ்ட் மாதிரி வரும். அதுக்குள்ளார நாம் வந்து இந்த மாதிரி வெல்லமோ சர்க்கரையோ கடலையோ எதுவோ வச்சு கொழுக்கட்டை செய்து விநாயகர் சதுர்த்தி இன்னைக்கு இதில் தான் செய்து படைக்கணும். அதுதான் மோதகமும் அவல் பொரியமும் அப்படின்னு விநாயகருக்கு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த மோதகம் செடி தான் இது. இது வந்து அரிசி மாவுக்கு பதிலாக இதனுடைய இலைகளை பயன்படுத்தலாம். மூலிகையும் கூட இரத்தத்தை தூய்மைப்படுத்தக்கூடியது. அதே நேரத்தில் இந்த ஒரு செடிக்கு இதுனா தேனீக்கள் நடமாட்டேன். இப்போ பாருங்கள், நண்பகல் மணி என்ன சொல்கிறது, 2 மணி ரெண்டே கால் பாருங்கள், தேனீக்கள் இங்கே இருக்குது பாருங்கள். ஒரு தேனீ கூட்டம் ஒரு விவசாய நிலத்தில் இருக்குதுன்னாக்கா அந்த விவசாய நிலம் செழிப்பாக இருக்குதுன்னு அர்த்தம். தேனீக்கள் இல்லைன்னா உயிர்களே வாழ முடியாது. அந்த அளவுக்கு இதனுடைய செடிகள்லாம் பயன்பாடு அனைத்தும் மூலிகை செடிகள் தான். மோதகம் ஐயா, இப்போ வந்து மூலிகை பண்ணையில் செடிகள்லாம் பார்த்தோம். அந்த 300 வகையான மூலிகை செடிகளும் பாய்கட்டு முறையில் இந்த மாதிரி போட்டு அங்கங்கே தயார் நிலையில் இருக்குது. இது பாருங்கள், சோற்று கற்றாழை, தூதுவாளை, மிருக சஞ்சீவி, ஆடாதோடை, பென்சில் கல்லி, பூனை மிசை, அக்ரகாரம், பல்வழி பூண்டு, மணி பிளான்ட்டு, பொன்னாங்கண்ணி, கருணூச்சி, இந்த மாதிரி மூலிகைகள் ஏராளமாக குவிஞ்சி கிடக்கு. வேணுன்ற நபர்கள் என்னுடைய பண்ணைக்கு வந்தால் ஆரம்பக்கட்ட விலை 30 ரூபாயிலிருந்து 100 ரூபாய்க்குள்ளற 300 வகையான மூலிகை செடிகளை, உங்களுக்கு என்ன மூலிகை செடி வேணுமோ வாங்கிக்கின்னு போகலாம். எப்போ வேணாலும் என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டால் செடி இருக்கிற செடியை, என் பண்ணையில் இருக்கிற செடியை வாங்கி இந்த இயற்கை எண்ணெய் இந்த சேனல் மூலமாக நான் தெரிவிக்கத்தேனாக்கா மூலிகை செடிகள் வேண்டுவோர் அந்த என்னுடைய மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு என்னுடைய பண்ணைக்கு நேரடியாக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு அன்புடனும் பண்புடனும் பாசமுடனும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஏஎஸ்என் சாமி, மூலிகை பண்ணை, ஆதனூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். நன்றி. நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு நிறைய விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருடைய ஒருங்கிணைந்த பண்ணை வந்து அமைஞ்சிருக்குங்க. இவருடைய ஒருங்கிணைந்த பண்ணையில் மூலிகை செடிகள் மட்டும் இல்லாமல் பழத்தோட்டங்கள், பலவிதமான பழத்தோட்டங்கள் அமைஞ்சிருக்கு. கூடவே நாட்டுக்கோழி பண்ணையும் அமைஞ்சிருக்கு. மாடுகள், மீன் குளம் சொல்லி எல்லாமே இவருடைய ஒருங்கிணைந்த பண்ணையில் அமைஞ்சிருக்குங்க. அடுத்த பதிவில் இவருடைய நாட்டுக்கோழி வளர்ப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்க்க நம்முடைய இயற்கை அன்னை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி.